புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஷோரீல். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோரீலில் யாரை வெல்கம் பண்ண இருக்கோம் அப்படின்னா, லோக்கல் சரக்கு படத்தினுடைய டீம் தான் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அவர்கள் தான் இருக்காங்க, படத்தினுடைய ஹீரோ. வணக்கம். எப்படி மாஸ்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஹீரோயின் உபாசனா, எப்படி இருக்கீங்க? உபாசனா, இது வந்து ஒன் ஹவராக மனப்பாடம் பண்ணேன், இருந்தாலும் இப்படி தான் வருது. இல்லை, படத்தில் நான் கூட்டுக்கிட்டே என்னையும் திட்டிகிட்டே தான் இருக்கும். சுவாமிநாதன் ராஜேஷ் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய கிளாப் ஃபஸ்ட்டு. ஸோ வெல்கம், வெல்கம் டு அவர் ஷோ. இல்லை, நாங்களும் தட்டுறோம். ஓகே மாஸ்டர், இப்போ வந்து டீம்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து ஒரு செக்மெண்ட் என்ன அப்படி வந்து, இது வரைக்கும் இந்த படத்தை பற்றி எங்கேயுமே எக்ஸ்க்ளூசிவாக வெளியே சொல்லாத விஷயம் இப்போ எங்களோட சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகிறீங்க. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு விஷயம் படத்தில் நடந்தது. ரெடியா மாஸ்டர், ஸ்டார்ட். சார், மைக் உங்க கையில் தான் இருக்குது, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் வரணும், பணம் கிடைக்கல. இது வரைக்கும் எங்கேயும் சொல்லல. ஓகே, எதுவும் சொல்லாத விஷயம் நீங்க, அதனால தான் எனக்கு பணம் வரணும். இப்படி ஓபனாவே சொல்லிட்டீங்க. இல்ல இல்ல, நம்மளும் ஜஸ்ட் ஃபன் தான். வெளியில சொன்ன சொல்லாம இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். நானும் இதில் வந்து கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துடைய பேர் வந்து தான் லோக்கல் சரக்கு. ஆனால் எல்லாருமே சரக்கு அடித்தாங்க, நான் மட்டும் சரக்கு அடிக்கல. இல்லை, குளித்தி போட சொன்னீங்க மாஸ்டர், அதான் குளித்தி போட்டேன். அப்போ பார்த்தீங்க, அவங்க அடிக்கலையா மெயினாக? சொல்லுங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த லோக்கல் சர்க்கு கிடையாது. ரெண்டாவது என்னோடய சிஸ்டர், அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த லோக்கல் சர்க்கு. ரெண்டாவது வினோத்குமார் சாருக்கு நன்றி சொல்கிறேன், இந்த படத்தை பார்த்து அவர் தான் வாங்கி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அதனால் தேங்க் பண்ண பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு அங்கே சம்பவம் எதுவும் இல்லை. ஏன்னா நானும் ராஜ்குமாரும் சாரும் சேர்ந்து தான் அந்த டைட்டில் வச்சோம், லோக்கல் சர்க்குன்னு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் சர்ப்ரைஸ் விஷயம்னா லோக்கல் சர்க்கு தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதில். அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். மாஸ்டர் அண்ட் தென் உபாசனா மேம் அண்ட் தென் சாம் சார், சென்ராயன் சார், வையாபுரி சார், எம் அண்ணாச்சி சார். ஏன்னா நிறையா இடத்துல நான் அவங்க பேரை மிஸ் பண்ணிடுவேன். அதனால் நிறையா சப்போர்ட்டர்ஸ் எனக்கு, அதனால் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணுறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ. நீங்கள் சரக்குன்னா நீங்கள் அந்த சரக்குன்னு நினச்சிட்டீங்க தானே? நான் அந்த சரக்கு சொல்லலை, வேற ஒரு சரக்கு. இது தெளிவாக சொல்லிடணும், இல்லாட்டினா அவங்க வேற ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க. டேபிளில் மைதா மாவு போட்டு உருவாங்களா? அதுவா அந்த சரக்கு? ஐயோ, அது பெரிய சரக்கு இல்லை அத்தாடி, மொத்த சரக்கு அண்ணன் இறக்கி விட்டுருவாரு, பார்த்துக்குங்க. ராஜேஷா, நீங்கள் இன்னொன்று மறந்துட்டீங்க, அக்காவை மட்டும் சொன்னீங்க, ஒய்ஃபையும் விட்டீங்க. அவங்க மிஸ்ஸஸும் ரொம்ப முக்கியம். இல்லை, அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான், அதெல்லாம் சொன்னேன். அக்கா இஸ் என்னோட மை மதர். அதனால் இந்த படம் இவ்வளோ சக்ஸஸாக நடந்ததுக்கு வந்தது காரணம் அவங்க தான். இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த படம் நல்லா வந்து, அது வினோத் சார் பார்த்து, வராகசாமி ஃபிலிம்ஸ் அந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது காரணமும் எல்லாமே ஃபஸ்ட் கோஸ் டு மை மதர் பத்மா வெங்கடா சுப்ரமணியம் அண்ட் தென் மை ஒய்ஃப். அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தோட
ஹீரோ வந்து தினேஷ் மாஸ்டர். படத்துக்குள்ளே இருக்கிற இதில் நான் ஹீரோ. புரியல இல்லை, படத்தில் ஹீரோ அவர் தான், படத்துக்குள்ள ஒரு மொக்க ஹீரோ என்ன. பட் ரெண்டு சீனும் நல்ல சுவாரஸ்யமாக வந்திருக்கு அப்படின்னாங்க. இந்த டயத்தில் இந்த எஸ்பி ராஜ்குமார் சார் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணது, ஸோ அவர் ஆசைப்பட்ட என்ன கேஸ்ட் பண்ண நம்ம சுவாமிநாதன் ராஜேஷ், எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றிகள். நான் பண்ணும்போது அடக்கி வாசிக்கிற மாதிரி ஒருத்தரை பண்ண விட்டு வேடிக்கை பார்த்து சைலண்டாக இருக்கிறன்னு வச்சுங்களேன், அது மாஸ்டர். மாஸ்டர் கூட இருந்த உபாசனா அண்டு வினோதினி மேம் எல்லாம் என்னை பொங்க விட்டு ரசித்து பார்த்து சப்போர்ட்டிவாக நின்னாங்க. அதனால தான் அந்த சீன் இன்றைக்கி பயங்கர ஹைலைட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு கண்டிப்பாக நாளைக்கு காமெடி ட்ராக்கில் போடக்கூடிய லெவலில் நச்சுன்னு ஒரு ரெண்டு காமெடி சீன் இந்த படத்தில் எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சொல்லுங்கள் உபாசனா. அப்படியா உபாசனா? ஆக்சுவலி அதே சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரியும். ஸோ எதுவும் சொல்ல எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னா, நான் ஒரு சின்ன விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எஸ்பி ராஜ்குமார் சார் கொஞ்சம் வேறு மாதிரி கிளைமேக்ஸ் போட்டாங்க. ஐ திங்க் ஷூட் போனோம் ஹி சேஞ்ச் த ஸ்கிரிப்ட். அண்ட் அதே தினேஷ் சார் கிட்ட பேசிட்டு ஃபைனலில் அவங்க ரொம்ப சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ மேஜர் ட்விஸ்ட். அண்ட் அது எனக்காக ஐ திங்க் ஹீ அக்செப்டட் இட் அண்ட் அதே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஜென்ரலி படம்காக அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்க மாட்டேன். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் திஸ். சார் அடுத்ததாக வந்து என்னென்னா, வந்து இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டவுட்ஸை வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு ரோலில் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் அடிக்டா அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு குப்பை கதையில் வந்து உங்களை ஒரு அப்பாவின் உச்சகட்டமாக பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணி கேட்டிருக்காரு. என்ன சொல்கிறது தெரியலையே. ஒரு குப்பை கதையை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா? அது வந்து ஒரு அப்பாவியாக இருந்தாலும் லோக்கல் சரக்கு படத்தோட கண்டென்ட் வந்து சரக்கு தான் மெயின் கான்செப்ட் வச்சுருப்போமே, ஒரு நடுத்தர வர்க்கத்தோட கஷ்டங்கள். நீங்கள் இது வரைக்கும் மாஸ்டர் வந்து அந்த ஒரு ரோலை நீங்கள் சொன்னீங்கல்ல அப்பாவித்தனம் அதெல்லாம் மிஞ்சிருப்பார் ஆக்டிங்கில். நீங்கள் ஃபுல் படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படியும் அவர் ஃபோன் பண்ணி கேட்பீங்க, மாஸ்டர் எனக்கு இன்னொரு இன்டர்வியூ வேணும்னு. அதனால் அது வந்து ஒரு குப்பை கதையோட மூணு மடங்கு. நான் ஏற்கனவே ஷூட்டிங் போகும்போதே சொன்னேன் அவர்கிட்ட, மாஸ்டர் நான் அவுட் பார்த்துட்டுருக்கேன், எக்ஸலண்ட்டாக வந்துட்டுருக்கு ஒரு குப்பை கதையோட, இது கண்டிப்பாக உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு பெஸ்ட் ஆக்டிங் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஸ்டேட் அவார்டாக வாங்குறீங்கன்றது நான் ஏற்கனவே அவர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். ரியாலிட்டி அது, உண்மையை சொல்கிறேன். நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நான் பார்த்த வரைக்கும் சொன்னேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் நடிக்கும்போது ஆஸ் அ ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க. ஓகே சார். மாஸ்டருக்கு ரெண்டு அவார்டு பார்சல். இல்லை இல்லை, மக்கள் தான் டிசைட் பண்ணணும். சார் எங்கள் மேலே இருக்க பிரியத்தில் சொன்னார், பட் ஓகே அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம உழைப்போம், உழைப்பை மட்டும் கொடுப்போம். டிசைடிங் அத்தாரிட்டி கடவுள் மாதிரி அவங்க தான். ஓகே. இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஹீரோனா குடிச்சிட்டு அப்புறம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் நல்லவனா மாறுற மாதிரி தானே இருக்க போகுது, என்ன புதுசாக சொல்லிட போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு மாஸ்டர். நியாயம் தானே? இப்போ குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று இருக்குல்ல, ஒன்று மணி அடிக்கணும், அப்போ தான் அவன் திருந்துவான். மணி என்ன என்ன தெரியல, ஒன்று வயிற்றில் ஏதோ ஒன்று போயிருக்கணும், இல்லை லிவர் போயிருக்கணும், ஏதோ ஒன்று டாக்டர் சொல்லுவார், எப்பா மணி அடிச்சிச்சு இனிமேல் குடிக்கூடாதுன்னு சொல்லுவார்ல, ஒன்று அந்த மணி அடிக்கணும், இல்லை உன் குடும்பத்துக்காக யாருக்காவது விடணும், மற்றவங்க சொல்லி யாரும் திருந்த மாட்டாங்க. அடுத்தவங்க சொல்லிவிட்டு அவங்களாம் மனசு வச்சால் தான் திருந்த முடியும். ஸோ அதுதான் அந்த கேரக்டரும். ஸோ ஒரு பாயிண்டில் எல்லோரும் விட்டு தானே ஆகணும். அதை செய்கிற எல்லாருமே சி இதனால் பாதிக்கப்படுற எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது, சில பேர் அழகாக அது பல ரகங்கள் இருக்குது, பல விதமான ரகங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும் அவன் அதை விடுறதுக்கு. ஸோ எப்படியும் ஹீரோ திருந்த போகிறாரில்ல, யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் விட்டு தானே ஆகணும் இல்லை. ஓகே மாஸ்டர். ஸோ அதுதான் நடந்தது, அதை தான் நாங்களும் செஞ்சிருக்கோம். ஓகே. ரொமான்ஸ் சீன்லாம் நிறையா இருக்கும் போல இருக்குது, வாழ்ந்திருப்பீங்களாட்டிருக்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ம், இங்கே நான் எங்கே கல் போட்டு தான் ஏறி விபரிய வைக்கிறேன் நான், இவங்க கிட்டே நிற்கிறதே நான் கூச்சப்படுவேன், இல்லை இவங்க நின்னா நான் உட்காந்துருவேன், இல்லை இப்படி நடந்து வந்தால் கூட நான் எங்கே நான் சாஞ்சிப்பேன் இப்படி. அப்போது இவங்கக்கிட்ட ரொமான்ஸ்னா கூட நான் எங்கே நான் எட்டாது, நான் கல் போட்டு மேலே ஏறி தான் நான் விபதியே வைக்கிறேன். அதனால் அந்த ரொமான்ஸ்லாம் இல்லை, ரொமான்ஸ் இல்லை வேறு. ஓகே.
ஆக்சுவலாக நம்ம ஆண்களை விட பெண்கள் வயசுலேயும் கம்மியாக இருக்கணும், என்ன ஒரு அந்தஸ்துலேயும் ஹைட்லேயும், அதெல்லாம் பழைய காலங்கள். இப்போல்லாம் அதெல்லாம் உடைத்து எறியப்பட்டு ஹைட்டு கூடவும் இருக்கலாம், ஒரு வயசு பெருசாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆண்கள் இது ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. அதோடய அது மாதிரி மாஸ்டர் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. இது மாதிரி நிறைய இன்னும் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. இல்லை, இதுக்கு முன்னாடி குப்பைக்கத்துலேயும் என்னோடய உயரம் தான். நானும் என்னென்னோ ஷூ எல்லாம் வச்சு உள்ள செருப்புலாம் ஹைட்டெல்லாம் வச்சு பார்த்தேன், இங்கே ஒன்றும் முடியல, இப்போ ரொம்ப ஹைட். ஐயோ, அதில் ஸ்டோரியில் மாறிட்டு ஹி மேட் இட் இன் டூ அர்ஸ் திங். ஸோ ஐ திங்க் இதுதான் நியூ ட்ரெண்ட் ஆயிடுச்சு, வி சே நோ ஏஜ் நோ ஹைட் அவங்க சொன்ன மாதிரி. ஸோ அது ஸ்டோரியில் இன்கார்பரேட் பண்ணிட்டு எப்படி அதே மாறும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி நியூ திங் டு கம் அவுட், பிகாஸ் ஜென்ரலி எப்போவுமே ஹீரோ ரொம்ப டாலான இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங் டு அக்செப்ட். இப்போ இவங்க உயரமாக இருக்காங்களே, இவங்க தான் என்ன காப்பாற்றி கூப்பிட்டு போவாங்க அப்படி. மாற்றத்தை ஃபஸ்ட்டு மாஸ்டரை முன்னெடுக்கிறாரு. அடுத்து உங்களை கேட்டிருக்காங்கண்ணா, இப்போ நீங்கள் வர வர பேசுகிறதெல்லாம் பார்த்தா அடுத்து அரசியலுக்கு தான் போவீங்களாட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அரசியல் ஒரு பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயந்தான். அது ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு லிமிட்டுக்கு, ஒன்று நீ வந்து போய் அந்த இடத்துக்குள்ளே உட்காந்து திருத்தணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும், இல்லைன்னா நம்மளோட கடமையை அழகாக நல்லபடியாக செஞ்சிட்ருக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் எந்த ரூட்டில் நான் இருக்கேன்றது தெரியல, பட் எப்பயாவது ஒரு ஆதங்கம் இருக்கும். மொத்தத்தில் எது என்னென்னா என் நாடு நல்லாயிருக்கும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அடுத்து உங்களுக்கு ஒன்று கேட்டிருக்காங்க, பொண்ணு யாருப்பா செம்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்குறாரு அவர். செம்மையாக இருக்கு, ஆமாம் செம்மையாக இருக்கு. அவரோட ஃபீலிங் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்லணும் அதுக்காக? அதுக்கு யாருப்பா அப்படின்னு அவங்க டீட்டெயில் மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு. அவங்களோட பிரதிபலிப்பா கேட்கறேன், அப்படி தெரியுது உங்களுக்கு. உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன். நான் பெங்காலி பொண்ணும், அம்மா அப்பா தோற பொண்ணும், ஐ ஃபினிஷ் மை இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் படம் எல்லாக்காக. ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் படம் 88, அப்புறம் டிராஃபிக் ராமசாமி எஸ்இசி கூட, லாஸ்ட் ரிலீஸ் கர்த்தகளி பதிவு செய், அண்ட் ஒரு வெப் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தியில் சோனி டிவியில் பண்ணியிருக்கேன். புரிஞ்சது சார், புரியல? நான் திருப்பி சொல்கிறேன், புரியுது. ஓகே, சரி. இவங்க முதல் படம் 88 பண்ணாங்க, அதில் கூட நானும் பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்களோட அப்போ பேசிகிட்டு இருந்ததை விட இப்போ நல்ல தமிழ் நல்லா பேச. அந்த டைம் எனக்கு சுத்தமாக தெரியாதா, பிகாஸ் நான் ஜஸ்ட் அந்த டைம் எனக்கு சுத்தமாக வரையாதா, பிகாஸ் நான் அப்போது பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒன் வேர்ட் கூட தமிழில் எப்படி பேசுகிறது தெரியாது. ஐ திங்க் போக போக ஐ திங்க் இட்ஸ் பீன் அ வைல். ஸோ இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசலாமா, புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களா கேட்டுக்கு. ஸோ மாஸ்டர், அடுத்து உங்களுக்கு, ஆக்டிங் பார்த்துட்டோம், கொரியோகிராஃபி பார்த்துட்டோம், டைரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பண்ணலாம். என்ன மாதிரி கதையாக மாஸ்டர் இருக்கும்? ஹீரோ எங்களை மாதிரி ஆங்கராக இருப்பாங்களா, இல்லை டான்ஸராக இருப்பாங்களா? துண்டு போட்டு வச்சுக்கிறதா, இல்லை என்ன? இதுவே தான் சொல்லுங்க. இவங்க பார்த்தீங்களா ஹீரோயின் யார் இருக்கு? இப்படி எல்லாரும் கேட்கணும்னா லோக்கல் சாருக்கும் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி ஆகிடும். இல்லை இருக்கு. என்ன மாதிரியான ஜானர் மாஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மேபி ஃபுல்லாகவே டான்ஸாக இருக்கும். இல்லை இல்லை, அப்படி அதுக்குள்ளே போக மாட்டேன். ஃபைட். ஓகே மாஸ்டர், அடுத்து உங்களுக்கு. அண்ணா, பிக் பாஸ் குள்ள மறுபடியும் எப்போ பார்க்கலாம், உங்களை மிஸ் பண்ணுறோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏ அது தாண்டி 7, 8, 9 போயிடுச்சு. இல்லை அது ஒரு வாட்டி தான், ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு வாட்டி போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், வேற எங்கேயுமே போக முடியாது. பிக் பாஸ் வந்து ஒரு இது தான், ஒருத்தர தான் போக முடியும். வாய்ப்பே கிடையாது. சார், அந்த ஒரு சாங் வருது இல்லையா, கண்ணால மைக்ரே செம்மக்கட்டியா, அது ரொம்ப ரிப்பீட் மோடாக நல்லா சூப்பராக இருக்குது பிரதர், தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு செம்மையாக இருக்குது, எங்கள் ரிப்பீட் மோடில் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களோட பதில் என்ன? சந்தோஷமாக இருக்கு கேட்குறதுக்கு. சூப்பர் சூப்பர் சார், இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுண்ணா. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர், இந்த படத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன?
எஸ்பி ராஜ்குமார் சார் நல்ல பழக்கம். ஏன்னா அவர் சுறா படம்லாம் பண்ணும்போது நான் சாங் பண்ணியிருக்கேன், நிறைய அவருக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நல்ல பழக்கம். அவர் தான் முதல்ல வந்து, அவரும் சாரும் வந்தாங்க. பட் அவர் அப்போ எனக்கு சாரை தெரியாதுல்ல, ஸோ அவர் தான் முதல்ல தெரிஞ்சு அவருக்காக நான் இதை ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள அந்த கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி ஒர்க் பண்ண சொல்லியிருந்தோம். அப்புறம் சாரெல்லாம் உட்காந்து அது கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாற்றி பண்ணாங்க. கொஞ்சம் ஹியூமராக தான் இருக்கும் படம், கிளைமேக்ஸ் கொஞ்சம் வேறையாக இருக்கும். அவருக்காக தான் நான் உள்ள வந்தேன். ஓகே, இந்த ஷூட்டில் வந்து மறக்க முடியாத இன்சிடெண்ட் தான் மாஸ்டர் எது சொல்லுவீங்க இந்த படத்துல? சாங் நல்லா போட்டிருந்தார் சார் ராஜேஷ் சார். அதில் ஒரு மெலடி ரொம்ப அருமையான மெலடி ஒன்று, அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொன்று கூட போட்டிருந்தார், அதுவும் ரொம்ப நல்ல மெலடி. இந்த மெலடி எனக்கு ரொம்ப ரெண்டுமே நல்லா போட்டிருந்தார். இப்போ நாங்கள் ஷூட் பண்ண மெலடி சாங்கும் ரொம்ப நல்ல சாங், உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சாண்டிடும் ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு அது. ஆக்சுவலாக நான் அதை சொல்லக்கூடாது, என் மேலே இதுவாகிடும். இப்போ வேறு எடுத்து கொடுத்துட்டேன், அதாவது பாட்டே இல்லாமல் பாட்டு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ ஓகே மாஸ்டர், பாட்டு இல்லாமல் கொரியர் பண்ணியிருக்கேன், இது எக்ஸ்க்ளூசிவ் தானே மாஸ்டர்? இதுவும் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு இருந்தாலும் மைண்டுக்குள்ளேயே வச்சு பாட்டை நான் பாடி 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 இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துட்டேன் பாட்டு. அதாவது ப்ரொடியூசரோட கஷ்டங்களை தெரிஞ்சு அந்த டைத்தில் அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கிறத வச்சு இருக்கிற வசதிகளை வைத்துக்கொண்டு அதை ப்ரொடியூசருக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விதத்தில் ஏன்னா அது நல்ல பாட்டு மைண்ட்லேயே இருக்கு, அந்த பாட்டோட ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சே அந்த பாட்டை நான் எடுத்தேன், ஆனால் பாட்டு இல்லாமல் எடுத்தேன் அந்த பாட்டை. ஸோ இந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர், படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணி? என்ன வைன்ஷா பக்கத்தில் 10 ரூபா கேட்டுக்கிட்டு போகிற வராங்களா? ஆனால் பர்ஸு தொலைஞ்சி போச்சு, ஊருக்கு போன ஒரு 10 ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்குறதான். ஓகே, வைன்ஷா பக்கத்தில் நானே நேரில் பார்த்துருக்கேன், ஆனால் பர்ஸு மிஸ் பண்ணிட்டேன், ஒரு 10 ரூபா கிடைக்குமா? அதுதான் நம்ம கேரக்டர். சூப்பர், நீங்கள் இந்த படத்துக்குள்ளே எப்படி நான் வந்தீங்க? எனக்கு அதான் அழைப்பின் பேரில் தான், விஆர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவரோட அழைப்பு ப்ளஸ் எஸ்பி ராஜ்குமார் சாரை பார்த்தது. அவரோட காமெடி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, வடிவேல் சாரோட காம்பினேஷனில் அது இதுன்னு கவுண்டர் பண்ணி சார்லேருந்து அவருக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எஸ்பி ராஜ்குமார் சாருக்கு. ஸோ அவர் அந்த சீனை விளக்கின விதம், ரெண்டு சீன்னாலும் எனக்கு சின்ன யோசனையாக இருந்தது, ரெண்டே ரெண்டு சீன் தானே அவ்வளோதான். ஆக்சுவலாக முதல்ல ஒரு சீன் தான் இருந்துன்னு நினைக்கிறேன், ஒரே சீன் தான். அதை போட்டு பார்த்து அவங்க எடுத்துகிட்டு பண்ணதுன்னா ரொம்ப ரசிக்க முடியாதுன்னா இவருக்கு இன்னொரு சீன் வைப்போம்னு சொல்லி எனக்கு இன்னொரு சீன் வச்சு எடுத்தாங்க. ஸோ ரசிக்க முடியாத வந்ததுனால எக்ஸ்ட்ரா எனக்காக ஒரு அக்கறையோட ப்ரொடியூசர் கம் டைரக்டரும் பிளான் பண்ணி ரெண்டாவது சீன் எடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன். இன்றைக்கி பார்த்தவங்க அது நல்லாயிருக்கு அந்த சீன் அப்படின்னு பாராட்டும்போது நல்லா இருந்தது. அப்போ எஸ்பி ராஜ்குமார் சாருடைய அந்த கணிப்பு, இந்த ஹியூமரை கண்டென்ட்டை கொண்டு வர்றது, அதை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஜோராக கொண்டு வர்றதுங்கிறது ரசித்து ரசித்து உங்களை விட்டுட்டேனே தலைவா, இவ்வளோ நாளாக இவ்வளோ படத்தில் உங்களை விட்டுட்டேனே, எப்படி இனிமே நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு ராஜ்குமார் சார் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். பட் ஃபஸ்ட்டு டைரக்டர் ராஜ்குமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும், அவருடைய மாஸ்டர் மாதிரி தான் அவர். நான் வந்து அவர் மேலே வந்து ஒரு பிக் ஃபேன், அவ்வளோ அவ்வளோ படங்கள் அவ்வளோ காமெடி சீன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோடு நீங்கள் மாஸ்டருடைய மச்சான் ரோடு இந்த மாதிரி ரோடு இப்படி வரும் இப்படி இப்படிலாம் வரும் இப்படி சீக்வன்ஸ் இப்படிலாம் சொன்னார். எனக்கு பிடிச்சது நான் ஓகே சொல்லிட்டு நான் பண்ணுறேன் நான். அது ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருந்தது, பிறகு பண்ணுறத பார்த்து டெவலப்மெண்ட் பண்ணி இப்போ பெருசாக இருக்குது. இப்போ இன்னொரு மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கேட்டிங்களே இந்த கேரக்டர் பேர் என்னென்னு. மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக வந்து நான் பார்த்துருக்கேன் மாஸ்டர், நான் பார்த்துருக்கேன் அனுபவிச்சிருக்கேன். அஜித் ரசிகர்கள் அவங்களாம் ஃபஸ்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் பேர் வந்து பத்துத்தலை. ஓகே, பத்துத்தலை ஏதாவது கிளப்பி விட்டுறாதீங்க. இல்லை மாஸ்டர், இது சீரியஸு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வின்ஸ்டாப் வாசல்லையும் ஒவ்வொரு கேரக்டர் நிற்பாங்க. இப்போ சொல்ல முடியும் பத்துத்தலை தலை, பத்து தலை, ஒரு பத்து தலை, அந்த 10 ரூபா 20 பத்து 20 5 ரூபா கேட்குறதுக்கு பத்து தலை பத்து தலை அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் மிக பிரமாதமாக அழகாக பண்ணியிருந்தார் மாஸ்டர், சூப்பர் செம். லைவாக ஒரு ஒயின் ஷாப்பில் எடுத்தான் நானும் மாஸ்டர் சீக்வன்ஸு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப லைவாக இருந்தார். ஓவராலாக இந்த படம் என்ன சொல்ல வருது, ஆடியன்ஸ் ஏன் பார்க்க வரணும்? ஒரு ஒரு நல்ல கருத்து, அது ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு இதில் ஒரு நல்ல கருத்து இருக்குது. கொடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த திருந்தர விஷயம் ரிலேட்டடாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு மருந்தை அழகான நகைச்சுவைங்கிற ஒரு கோட்டிங் கொடுத்து நம் ஜம்முன்னு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சமுதாயத்துக்கு வேண்டிய கண்டென்ட்டு, அது ரொம்ப போதனை மாதிரி சொல்லாமல் நல்ல அழகாக காமெடி கோட்டிங்கோட சொல்லியிருக்காங்க. ஜனரஞ்சகமான ஒரு படமாக வந்திருக்கு இந்த படம். ஒரு எனக்கு ஒரு திருப்தியான சீனை கொடுத்த ஒரு நல்ல படம். ஐ திங்க் இட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எஸ்பி ராஜ்குமார் சாரோட காமெடி டைமிங், அவங்க டைரக்ஷன் போட்டாங்க. ஐ திங்க் வி ஹாவ்
numerous and amazing comedy actors here and rumba alagana panirukanga and there's a social message generally covid time la pannanga so covid time oda situation la ellaroda prachanigal potete how you come out of it a social message is like daily life la epri adhe naraka vishayam how we come out of it adhe epovume hero kaga wait pannano adhu avashyam illa you can fight for yourself so I think it's a very beautiful message put in a comedic timing I think everyone's going to enjoy it and family oda pora family oda you know kudumbathula pora they will enjoy it if there's no scenes like that they can't enjoy with the family so I think it's a fun super movie ena kettinga adha இந்த சில தவறான அந்த தீய பழக்கங்களால் நிறைய பேரை நம்ம இழக்க வேண்டியிருக்கோம் லைஃப்பில் ஸோ அதெல்லாம் எல்லாமே அளவோடு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு இல்லை அதெல்லாம் அந்த தீய இதெல்லாம் விட்டுறணும் தீய இதெல்லாம் விட்டுட்டால் வாழ்க்கை சுபிஷமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கெட்ட பழம் இருக்குது கெட்ட பழக்கம் இருக்குது அந்த கெட்ட பழக்கத்தை வந்து நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் கட் பண்ணிடணும் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது பழகக்கூடாது இந்த மாதிரி நபர்கள் கூட இந்த மாதிரி செயற்கை சேரக்கூடாது அதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற சில விஷயம் இருக்குது சிலது வந்துக்கிட்டு அம்மா அப்பா சொல்லுவாங்க சிலது வாத்தியார் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு குட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க பேச்செல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க சில பேர்லாம் இப்போ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து திருந்துவீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமாக அழகாக சொல்லியிருக்கார் டைரக்டர் சார் நாங்கள் எல்லோரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பிரமாதப்படுத்திட்டார் மியூசிக்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஜெயிப்போம் இந்த படம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஏன் தியேட்டருக்கு வரணும்னா ரெண்டு விஷயம் ஒரு பெண்கள் வந்து சமுதாயத்தில் எவ்வளோ போல்டாக இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாதுன்ற ஒரு மெயின் கண்டென்ட் வந்து உபாசனா நல்லா எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப ரேர் அந்த மாதிரி ஸ்கிரிப்டு அது ராஜ்குமார் சார் வந்து அந்த நாட்டை பிடிச்சது ரொம்ப அந்த கிளைமேக்ஸ் சொன்னப்பில் மாஸ்டரும் ராஜ்குமார் சார் தான் அந்த டிஸ்கஷன் அதிகமாக போச்சு அந்த கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னு அது வேறு கிளைமேக்ஸ் இருந்தது இப்போ தினேஷ் மாஸ்டர் சொன்னதுனால தான் அது கொஞ்சம் நாங்கள் கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அதனால் இவ்வளோ நல்லா வந்ததுக்காக மாஸ்டருக்கு தேங்க்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அதனால் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பெண்கள் எவ்வளோ போல்டாக இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லா மகளிருக்கும் உண்டான படம் அது கண்டிப்பாக வரணும் ஸ்க்ரீனுக்கு ரெண்டாவது ஒரு பொறுப்பில்லாத ஆண் வீட்டில் குடிச்சிட்டு இருந்தான்னா அவன் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ சஃபர் ஆவான் அவன் குடும்பம் எவ்வளோ சஃபர் ஆகுது அதனால் இது ஒரு குடும்ப படம் அதனால் எப்படி வாழணும் வாழ்வியலை நோக்கி ஒரு பயணிக்கணும்னா இந்த லோக்கல் சாருக்கு கண்டிப்பாக வாங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய புதியகம் சார்வா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ